மயிலாடுதுறை அருகே நாலாம்வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரை பொதுமக்கள் பிடித்து போலீஸில் ஒப்படைத்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த மணல்மேடு அப்படிங்கிற ஒரு இடத்துல முடிக்கண்ட நல்லூர் ஆதி திராவிட நல தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிபவர் தான் பிரேம்குமார். இவர் 4ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்திருக்காரு. மேலும் இந்த பாலியல் தொல்லை குறித்து யாரிடையாவது சொன்னீன்னா உன்னை நான் வந்து கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டல் விடுத்திருக்காரு அந்த மாணவிக்கிட்ட. அந்த மாணவி இது குறித்து அவங்களோட பெற்றோரிடம் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மாணவியோட பெற்றோர் மற்றும் உறவினர்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாரும் கூடி வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் திரண்டு வந்திருக்காங்க. பின்னர் அங்கிருந்த ஆசிரியர் பிரேம்குமாரோட திடீரென பிடித்து தாக்க முயன்றதால் ரொம்ப பரபரப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். பிரேம்குமாரை பிடித்து மயிலாடுதுறை மகளிர் போலீஸில் ஒப்படைச்சிருக்காங்க. அவரிடம் போலீஸார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதற்கிடையே மாணவிக்கு ஆசிரியரே பாலியல் தொல்லை கொடுத்த சமூகம் அப்பகுதியில் காட்டுத்தீ போல பரவி ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டுருக்குன்னு சொல்லலாம். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பொதுமக்கள் அந்த பள்ளிக்கூடத்தையே பூட்டி வச்சிட்டாங்க. இந்த சம்பவம் குறித்து கல்வி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து விசாரணை நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க.